முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம்மதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. கரங்களை உயர்த்தி அப்படி கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். உன்னதமானவரே, எங்கள் உறைவிடம் நீர்தானே, அதிசயமானவரே, எங்கள் தகப்பனே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. உண்மையா சொல்லுங்க, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே. உம்மதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், உன்னத வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிட. உன்னதமானவரே, உன்னதமானவரே, அப்படி கரங்களை உயர்த்தி என் ஊரை வீடம் நீர்தானே, எங்கள் மறைவிடமே. நாங்கள் சபையாக இணைந்து ஆமே உம்மை போற்றுகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கை விடுவதே இல்லை. உம்மை நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கை விடுவதே இல்லை, ஒருபோதும் கை விடுவதே இல்லை, ஒருபோதும், ஒருபோதும் கை விடுவதே. உன்னதமானவரே, உன்னதமான
ஸ்துகிரோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். எங்கள் முழு இதயத்தோடு உம்மை தொழுது கொள்ள உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை சுவையான பாதையில் நடத்துவீராக. ஆராதனின் ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். பரமண்டலங்களில் உம்முடைய சித்தம் நிறைவேறுவது போல இந்த பரிசுத்த ஆராதனையிலும் உம்முடைய நாமம் நிறைவேறுவதாக, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக எங்களை ஆளுகை செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். நாம் சேர்ந்து சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நாம் இணைந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா, ஆமே. நாம் ஆராதிக்கிற தேவன் மனிதர்கள் நடுவிலை வாசம் பண்ணுகிறவர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். இந்த நாளிலும் நம் நடுவிலே அவர் இறங்கி வந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்ற அவர் அற்புதராயிருக்கிறார். அல்லேலூயா. நாம் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ ஜீசஸ். சேர்ந்து கைகளை தட்டி பாடுவோமா? தேங்க்யூ அப்பா. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. பாடுங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மக பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. மக பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. சொல்லுங்க. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே. எல்லாம் ஒரு மனதோடு கூப்பிடுங்க. ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சொல்லுவோம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஆமென். நல்ல கைகளை தட்டி பாடுவோம் முச்சடியின் மத்தியில். ஆமென். Thank you Papa. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில்
மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாங்கப்பா மாறுமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே. மாறுமையா நல்லவரே துணையாளரே. பிள்ளைங்களை கை தட்டி பாடுங்கம்மா. ஆமே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சொல்லுவோம். சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. வாங்கப்பா வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆராதனைகளை நம்முடைய துதிபலிகளை அங்கீகரிக்கும்படி கர்த்தர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். ரெண்டு பேராவது மூன்று பேராவது ஒரு மனதோடு கூடி இருக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துல அற்புதம் உண்டு. அவர் இருக்கிற இடத்துல சுகம் உண்டு. அவர் இருக்கிற இடத்துல பலன் உண்டு. விசுவாசிங்கன்னா நல்ல கைய தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமே. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அவர் செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்த்தாலே அவரை துதிக்காம இருக்க முடியாது. ஆமே. உங்க இருதயத்தை பார்த்து சொல்லணும், இன்னைக்கு எண்ணி எண்ணி துதி செய்யணும். ஆமே. எண்ணில் அடங்காத கிருபைகள் இன்னும் தாங்குகிற அவருடைய புயம் நமக்காக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இனியும் தாங்குவேன், இனியும் சுமப்பேன், இனியும் தப்புவிப்பேன். அல்லேலூயா. அப்படியே கரம் உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ரொம்ப வலிமையானது. பிள்ளைங்க எல்லாம் கை தூக்குங்க. எல்லாம் எல்லாம் லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ். எல்லாம் எல்லாம் கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதிக்கும் போது இன்னும் அவருடைய கிருபை நம்மை தாங்கும். அல்லேலூயா. உனக்கதீராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கதீராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ அதிசயங்களை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். அந்த அன்பை நினைச்சு உணர்ந்து பாடணும். ஆமே. கருத்தோடு பாடி. இப்போ அவருக்கு சமூகத்தில் இருக்கிறோம், அவருடைய பாதபீடத்தில் இருக்கிறோம். அவரை உணர்ந்து அவர் செஞ்ச நன்மைகளை துதிச்சு பாடப்போகிறோம். அல்லேலூயா. நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமே. எண்ணி
செய்வாய் என்னடங்காத கிருபைகளாய் இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம்புயமே சொல்லுங்க இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய் யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபையட்டாய் இன்றும் தாங்கும் தம்புயமே இயேசுவின் நாமமே இன்னும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய் உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதராதே சொல்லுங்க உன்னை நோக்கும் எதிரியின் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளாய் இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய் உனக்கு தீராகவே ஆயுதம் வாய்க்காதே அறிக்கை பண்ணுங்க உனக்கு தீராகவே ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நீதியவர் உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நீதியவர் செய்வாய் என்னில் அடங்காத கிருபைகளாய் இன்னும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய் ஆண்டவர் செஞ்ச நன்மையை நினைச்சு நினைச்சு துதிக்கணும் சங்கீதக்காரன் சொல்லுகிறேன் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி அவர் செய்த உபகாரங்கள் என்ன பண்ணிராத மறந்தே போயிடக்கூடாது அல்லேலூயா ஆண்டவர் நமக்கு நன்மை செஞ்சிருக்கிறார் நம் இயேசு நல்லவர் நம் இயேசு பெரியவர் அல்லேலூயா நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடப்போகிறோம் ஏன்னா நம்ம வந்த பாதை அவ்வளோ எளிதான பாதை இல்லை இங்கே இருக்கிறவங்க வந்த பாதை எளிதான பாதை இல்லை கரடு முரடாக இருந்துருச்சு ஆனால் இன்னைக்கும் கர்த்தர் நம்மளை நடத்துகிறாருன்னு அவர் தோள் மேலே சுமந்து வந்திருக்கிறார் கரடு முரடான பாதையில் நம்ம பிள்ளைங்களுடைய காலை என்ன பண்ண மாட்டோம் நடக்க விட மாட்டோம் தூக்கிட்டு தானே போவோம் ஆண்டு பைபிள் சொல்லுது உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் அவர்கள் உடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு உங்களை ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படி வந்தனால தான் இங்க இருக்கிறோம் ஆமே
நமக்கு கண்ணுக்கு அது தெரியல. எவ்வளவோ ஆபத்துகள், எவ்வளவோ போராட்டங்கள், வேடனுடைய கண்ணி நிறைய நேரத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம தப்பி வந்திருக்கிறோம். அதுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஆமே. சில ஆபத்துகள் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு அதுல இருந்து கர்த்தர் விடுவிச்சா. தெரிஞ்ச ஆபத்தை விட தெரியாத ஆபத்து நிறைய. ஆமே. அல்லேலூயா. அப்படி கரம் உயர்த்தி சொல்லுங்க, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். ஹல்லேலூயா. இருதயத்திலிருந்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம். அவரை போல நம்ம நேசிக்க, நம்மை போஷிக்க வேற யாருமே இல்லை. அந்த அன்பை நினைச்சு நம்ம பாட போகிறோம். நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தோம். நல்ல கைகளை தட்டி ஆமென். இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியேனா, வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா, வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர். சொல்லுவோம், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை. சபையை கை தட்டி சொல்லுங்க, நம் இயேசு நல்லவர், நம் இயேசு வல்லவர். ஆமே. பிள்ளைங்க பாடுங்க, பேடிங்க பார்க்காதீங்க. ஆமே. என் இயேசு பரிசுத்த, என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்திடுவே. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்திடுவேன். சொல்லுவோ, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர். எல்லாரும் எழும்பி நின்று பாடுவோமா, சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், பரிசுத்தர். என் போக்கிலும் எந்த வாரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. சொல்லுங்க, என் போக்கிலும் எந்த வாரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்கினதே. என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினதே. பாடு. என் இயேசு நல்ல
பரிசுத்த என் இயேசு இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் நல்ல சத்தமா சொல்லுங்க இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு நபசபலனகுணஹலாரா. இயேசு பரிசுத்தர். சொல்லுங்க நான் நடந்து அந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் மறக்கவே முடியாதப்பா அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு நமக்கதா நமலாபா. சபை நடுவுல உயர்த்துகிறோம், நன்றி நிறைந்த இருதயத்தோடு உயர்த்துகிறோம். நல்ல கையளை கட்டி வாய திறந்து சத்தமா சத்தமா கட்டுடி நாமத்தை தொழுது கொள்ளுங்க பார்க்கலாம். ராபாலா ஷபாலா ராபா. நம்மை தோளில் சுமந்த அன்பு, நம்மை தோளில் தூக்கி சுமந்த அன்பு, தகப்பனின் அன்பு. அந்த அன்பை நினைச்சு நல்ல கைய தட்டி மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இது கர்த்தரை ஆராதிக்கிற நேரம், இது கர்த்தரை ஆராதிக்கிற நேரம், இது கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நேரம். நீ மௌனமா இருக்க வேண்டிய நேரம் அல்ல. இந்த பரிசுத்த ஆராதனையில வந்திருக்கிற நீ எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண முடியுமோ. அன்பு தகப்பன்மாரே, தாய்மாரே, ஆமே, சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாரும் நல்ல கைய தட்டி வாய திறந்து சத்தமா முழு இருதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசப்பா தான் நம்மை நடத்தினா, அவருடைய அன்பு தான் நம்மை நடத்தினது. எவ்வளவோ நெருக்கங்கள் வந்த போதிலும் அவர் தான் நம்மை சுமந்தார், அவர் தான் நம்மை தப்புவித்தார். இந்த நாளில் அவரை ஆராதிக்கும்படி கொண்டு வந்திருக்கிறாரு. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்க பார்க்கலாம். தொழுது கொள்ளுங்க, தொழுது கொள்ளுங்க. தேவ மகிமை ஆலயத்தில் நிரப்புகிறது, கர்த்தருடைய கிருபை ஆலயத்தில் நிரப்புகிறது. சகோதரர்கள் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சகோதரிகள் வாய்களை திறந்து பிள்ளைங்க எல்லாம் நல்ல எல்லாரும் ஒரு மனதோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பார்க்கலாம். ஆமே நாமே நாமே. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில பாடி துதி செய்த போது சிறைச்சாலை கதவுகளின் அஸ்திபாரங்கள் எல்லாம் நடுங்கினது, கதவுகள் தானாய் திறந்தது. நீ வாய திறந்து ஸ்தோத்திரம் பண்ணும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற அடைபட்டு இருக்கிற வாசல்கள் திறக்கும். நாம ராபா நாமலா ஷபடபா ரபலா கதகா ராபா. நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுடைய வாசல்கள் திறக்கும், பூட்டப்பட்டிருக்கிற அனுபவங்கள் திறக்கும். நாமஹலா ராபா லாமா இபலாபால் ஷபடதா நாமஹா நாமா. ஹல்லேலூயா Hallelujah, Hallelujah, Hallelujah. உமை மனதார ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கரடு முரடான வாழ்க்கையில கூட எங்க கூட வந்தீரே. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை,
நான் நடந்து வந்த பாதைகள் ரெண்டு கரம் உயர்த்தி கரடு முரடானவை என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை இப்ப ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க என் ஏசு இவ்வளவு நாள் நம்ம வந்தது அவருடைய கிருபை, அவருடைய கிருபை இல்லாம நம்மளால வாழவே முடியாது. காலையில எழும்புறது அவருடைய கிருபை, அந்த நாள் முழுவதும் வாழ்றது அவருடைய கிருபை, இரவுல நிம்மதியா தூங்குறது அவருடைய கிருபை, நாம் சுவாசிக்கிறது அவருடைய கிருபை. எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்ல போற, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா. சொல்லுங்க, நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும், நான் கட்டாயப்படுத்த விரும்பல, உங்களை வற்புறுத்த விரும்பல, உணர் அவருடைய கிருபையை உணர்றவங்க. அவருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா என்னைக்கோ நம்ம மண்ணோடு மண்ணா போயிருப்போம். சங்கீதக்காரன் சொல்ல போல செத்தவனை போல நம்ம மறக்கப்பட்டிருப்போம், ஆனா இன்னைக்கு நம்ம நிக்கிறோம் பாருங்க, அவருடைய கிருபை உணர்ந்து சொல்லுவோமா? உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா. சொல்லுங்க, நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. கிருபை இல்லாம, உங்க கிருபை இல்லாம கரமுயர்ச்சி வாழ முடியாதப்பா. ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா.
காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலையில் எழுந்ததும் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை தாத்தீரையா, பலவீன நேரங்களில் தினமும் தாங்கினதையா, நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உணர்ந்து சொல்லுங்க, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. சபையே, உங்க கிருபை இல்லாம நன்றியப்பா வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா, முடியாதப்பா வாழ. உணர்ந்து சொல்லுங்க, முடியாதப்பா வாழ, நல்ல சத்தமாய் முடியாதப்பா வாழ, தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. ஆமே, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. அப்படி ரெண்டு கரம் உயர்த்தி சொல்லுங்க, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. கர்த்தர் அவருடைய கிருபையினால் நம்மை தாங்கின அன்பை நினைத்து இரண்டு கரங்களை உயர்த்தி சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்க்கலாம், இந்த சத்தம் போதாது, நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், நன்றி அப்பா, உங்க கிருபை எங்களை தாங்கினதே உமக்கு நன்றி. இவ்வளவு நாள் எங்களை நடத்தினது உம்முடைய கிருபப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சபை நடுவில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருகிற வாரம் முழுவதும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டுடைய தயவுள்ள கரம் நம்மை நடத்தும்படியாக நல்ல கையை உயர்த்தி சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்க்கலாம், ஆண்டவரே தொடர்ந்து நீங்க நடத்துங்க. உம்முடைய தயவுள்ள கரம் எங்களை நடத்தட்டும், உம்முடைய நன்மை செய்கிற கரம் எங்களை நடத்தட்டும், உம்முடைய அரவணைக்கிற கரம் எங்களை பாதுகாக்கட்டும். நம்முடைய சபையை சார்ந்தவர்கள், சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் சொந்தமான வீட்டை கொடுக்கும்படி சபையார் எல்லாரும் இணைந்து சத்தமா இரண்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வருடத்திலேயே சொந்தமான வீட்டை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம், மேன்மைப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நபல ரமண கரபல ஷடதுநால, ஒரு தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பி இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் சபை நடுவில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாச குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி எந்த தொற்று வியாதிகளும் அணுகாமல் எல்லாம் முடிஞ்ச முழு கரங்களை உயர்த்தி எந்த தொற்று வியாதிகளும் அணுகக்கூடாதாண்டவரே. எங்கள் ஜனங்கள் போகிற வருகிற வழிகளில் உம்முடைய பாதுகாப்பு இருக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இயற்கை சீற்றங்களினால் வருகிற அழிவுகள் இருந்து பாதுகாத்து கொள்ளும், விபத்துகள் நாச மோசங்கள் வராமல் பாதுகாத்து கொள்ளும், அகால மரணங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளும். எங்கள் விசுவாச குடும்பங்களை சார்ந்த சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய மறைவுக்குள்ள நீங்க மறைத்து வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி பாதுகாக்கிற தேவன் என்று பைபிள் சொல்லுகிறது. எங்களை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் இது முதற்கொண்டு உன்னுடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாப்பார் என்ற பைபிள் வசனத்தின்படி
ஒவ்வொரு ஜனங்களுக்காய், எங்கள் விசுவாச குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளில, வெளியூர்களில படிப்பு நிமித்தம், வேலை நிமித்தம் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட, நம்முடைய தேசத்துல இந்த கொரோனா தொற்று முழுவதுமாய் மறையணும். நம்முடைய முதலமைச்சர் பூரண விடுதலை பெறணும். நல்ல கரம் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே. கொரோனா தொற்றுனால பாதிக்கப்பட்டவர்கள் விடுதலை ஆகட்டும். எங்கள் தேசத்தில் இந்த தொற்றின் வீரியம் குறையட்டும், நிறுத்தப்படட்டும் ஆண்டவரே. இஸ்ரவேலிலே வாதை நிறுத்தப்பட்டது என்று பைபிள் சொல்லுகிறது. எங்கள் இந்திய தேசத்தில் இந்த வாதை நிறுத்தப்படுவதாக. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். நாங்கள் வாழுகிற கிராமங்களில் எழுப்புதல் உண்டாகட்டும். எங்கள் பட்டணங்களில் எழுப்புதல் உண்டாகட்டும். எங்கள் சபைகளில் எழுப்புதல் உண்டாகட்டும். ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொள்ளப்படுவார்களாக. எங்களை ஆளுகை செய்து நடத்த இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். இந்த மகிமையான ஆராதனையிலே பங்கு பெற வைத்த கர்த்தருக்கு, அவரை தொழுது கொள்ள கிருபை தந்த நம்முடைய தேவனுக்கு நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல பின்னால் வரைக்கும் வெளியில் இருக்கிறவங்களும் கையை தட்டி, நல்ல நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, 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 ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 54, ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனம். ஒருத்தர் வாசிங்க, ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்மேல் மனதுருகுகிற கர்த்தர் இந்த வாரத்தில் என்ன சொல்கிறாரு? நீங்கள் மலை போல நம்பியிருக்கிறவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சாலும், நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்த நபர்கள் உங்களை விட்டு விலகி இருந்தாலும், என்னுடைய கிருபையும் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய சமாதானத்தின் உடன்படிக்கையும் உங்களை விட்டு பிரியாது. ஆமென். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? அவர் இருந்தால் எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்காய் கரம் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிக்கிடுவோம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனோட 18வது வசனம் சொல்கிறது, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கையை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எளியவராகிய சிறுமைப்பட்டவர்களாகிய நம்முடைய விண்ணப்பம், அவரது நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போவதில்லை என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அதில் என்னென்ன காரியத்திற்கு நாம் இன்றைக்கு ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிற காரியத்தில் ஒரு நாளும் கெட்டு போகிறது இல்லை, எல்லாம் நன்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அல்லி ஸ்தோத்திரம். எளியவன் என்றென்றைக்கு நம்ம மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி நம்ம நம்பிக்கையோடு இன்றைக்கி செபிப்போம். அல்லேலூயா. என்னென்ன தேவைகள் உண்டோ இது ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காய் சொல்லுகிற நேரம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு என்னென்ன தேவைகள் உண்டு, ஆண்டவரே என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்தியும், ஆண்டவரே என் தேவையை சந்திக்கிற தெய்வம் நீர் அல்லவோ. அல்லி மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், என்னுடைய தெய்வமோ உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறார் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் அல்லவா. அல்லே உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை சொல்வோம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய தேவைகளை சந்திங்க, ஆண்டவரே எனக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது ஆண்டவன் என்று சொல்லி அதில் எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எளியவன் அவர் என்றைக்குமே அல்லே ஸ்தோத்திரம் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறாரு. எளியவனாகி நம்மளை அவர் மறப்பதில்லை, அவர் மறக்கவே மாட்டார். அல்ல நம்ம எளியவராகி இருக்கிற ஒவ்வொரு உறவையும் கர்த்தர் நினைவுகூறுகிற தெய்வமாக இருக்கிறார். எல்லாரும் நம்மளை நினைவுகூறுகிற தெய்வ திட்டத்தில் அல்ல நம்முடைய விண்ணப்பத்தை நம்முடைய ஸ்தோத்திரம் நம்மளை தேவையை தேவையிடத்தை சொல்லுங்க. அல்ல வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய தேவைகள் இப்படியே
இருக்கிறது ஆண்டவரே, அல்ல என்னுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளிட ஆசீர்வாதம் வேண்டும், அல்ல என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா போராட்டங்களும் மாறணும், அல்ல குடும்பத்திலே அல்ல போராடுற எல்லா பொல்லாத கிரியைகளும் எங்களுடைய ஸ்தோத்திரம் என் குடும்பத்தை விட்டு மாறணும் ஆண்டவரே ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க, வாய் திறந்து எல்லாரும் கேளுங்க, அல்ல எல்லாரும் ஜெபிங்க, கை தட்டி ஜெபிங்க, இது உங்களுக்காய் ஜெபிக்கிற நேரம், இது உங்களுக்காய் ஜெபிக்கிற நேரம், எல்லாரும் ஹல்லேலூயா எல்லாரும் ஜெபிங்க ஆண்டவரே. அல்ல எளியவன் அவர் அல்லிய எளியவர்கள் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னார்ல்லவோ, எளியவர்கள் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னார்ல, எளியவர்களா இருக்கிற நம்ம ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை, நம்ம மறக்கப்படுவதில்லை, நம்முடைய விண்ணப்பத்தை அவர் அங்கீகரித்ததை ஆசீர்வதிக்கிறார், என்னென்ன தேவைகளை அல்ல நம்ம இந்த நேரத்தில் சொல்லுகிறோமோ அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் இன்னைக்கு நினைவு அல்ல நினைவு கூர்ந்து அதை நிறைவேற்றி முடிப்பதற்காய் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் வாய்களத்தில் ஜெபிங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய பொருளாதார தேவைகளே அல்ல நீங்க வந்திருக்கலாம், ஒருவேளை பலவீனத்தோடு வந்திருக்கலாம், பாரத்தோடு வந்திருக்கலாம், ஒரு போராட்டத்தோடு கடந்து வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரிடத்தை சொல்லுங்க, ஆண்டவரே எளியவனாகிய என்னுடைய விண்ணப்பத்தை கேளு ஆண்டவரே, எளியவனாகிய என்னுடைய விண்ணப்பத்தை கேளு ஆண்டவரே என்று சொல்லி வாய்களை திறந்து எல்லாரும் கேளுங்க. ஹல்லேலூயா 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 எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே என்னுடைய தேவைகளை சந்தியும், என்னுடைய பிள்ளைகளின் தேவையை சந்தியும் ஆண்டவரே, என்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும், என் குடும்ப பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும், என்னுடைய ஆலய பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே என்று கேளுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எளியவருடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறார், அல்ல அவர் மறக்கவில்லை, அவர் மறக்கவே இல்லை, நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களத்திலிருந்து கேளுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு கேட்கிற எவரோ சம்பூரணமாய் அவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்க போகிறது. யாரெல்லாம் கேட்கிறீங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் சம்பூரணமாய் பெற்றுக்கொள்கிறான் வார்த்தையின்படி பெற்றுக்கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ரெகோபத்து தர போகிறாரு, அல்ல ரெகோபத்து தர போகிறாரு, ஹல்லேலூயா ஒரு ஆசீர்வாதத்தை ஊற்ற போகிறாரு. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களை பெருகும்படி அவர் நினைவு கூறுகிறார் இன்றைக்கு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாரெல்லாம் கேட்கிறீங்களோ உங்களுடைய ஆசீர்வாதம் பெருக போகிறது, அவர் பெருக பண்ண போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்னால் ஒரு ஆண் குழந்தையை கேட்டதுக்கு ஆண்டவர் ஏழு ஆலயம் ஸ்தோத்திரம் ஆறு பிள்ளைகளை தேவன் கொடுத்தாரல்லவோ, அதே போல இன்னைக்கு யாரெல்லாம் என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு அவர் போதுமானவராய் நம்முடைய மத்தியிலே வீற்றிருக்கிறார். ஜெபிங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா சாபக்கட்டுகளும் இயேசுவின் நாமத்தால் உடைக்கப்படுகிறது. குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை தடை செய்கிற எல்லா பொல்லாத கிரியைகளும் இந்த குடும்பத்தை விட்டு அல்லே வெளியேறுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபிக்க கூடாதபடி தடை பண்ணி வைத்திருக்கிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தால் உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. உடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்ளப்படுகிறீர்கள் சொன்னீர்களே, அந்த வார்த்தையின்படி உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நீங்க பெற்றுக்கொள்ளுறீங்க. உங்களுக்கு ஒரு ரகபத்தை கர்த்தர் ஊற்றுகிறார், உங்களுக்கு ஒரு ரகபத்தை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அல்லையா உங்களுக்கு கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட வேதனை இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவோ. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய பாத்திரம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தருகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கிறதுலவோ. ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட கூட கொடுக்க போகிறாரு. எல்லாரும் கரங்கத்திட்டு ஆண்டவர் கேளுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே நீ சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை ஆண்டவரே. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை என்றைக்குமே கெட்டு போகவில்லை ஆண்டவரே. எளியவர்களும் சிறுமைப்பட்டவர்களுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தலையை நிமிர பண்ணுகிற தெய்வம் நீர் ஆண்டவரே. எந்த பகுதியிலே நாங்கள் சிறுமைப்பட்டோமோ, எந்த பகுதியிலே நாங்கள் தலை குனியப்பட்டிருந்தோமோ, அந்த இடத்துல எங்களுடைய தலையை நிமிர பண்ணி அநேகருக்கு கொடுக்கிற கரங்களா எங்களை திடப்படுத்துகிறே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய நன்மைகளினாலும் எங்களை நிரப்புகிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய விண்ணப்பங்களை தள்ளாமல் ஏற்றுக்கொண்டு எதற்கெல்லாம் ஆமென்றும் ஆமென்றும் பதிலளிக்கிற கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். இன்றைக்கு நீங்கள் என்னோ எங்களோடு என்ன பேச சுத்தமாக இருக்கிறீரோ அந்த வார்த்தையை நீர் எங்களோடு அனுப்பி எங்களை விடுதிவித்து நீர் அனுப்ப வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சிகரமான இயேசுவின் மூலம் பிதாவே. பிரைஸ் காட், அமர்ந்து கொடு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கையை பிடிச்சி கையை ஒடிச்சிடாம நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த குடும்ப அங்கத்தினர்களுக்கான படிவம் நீங்கள் பூர்த்தி செய்யலைன்னா, ஃபார்ம் கொடுக்கலைன்னா, நீங்கள் தயவு கூர்ந்து அதை ஃபில் பண்ணி கொடுக்க நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். நம்முடைய சபை குடும்ப அங்கத்தினர்களுக்கான அந்த படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்காதவர்கள் நீங்கள் பூர்த்தி செய்து கொடுக்க அன்பாய் கேட்கிறேன். நீதிமொழிகள் 16:7 ஒருவர் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். எவ்வளவு ஒரு வலிமையான ஒரு வார்த்தை பாருங்கள். ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிற ஒரு மனுஷனுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பினாலும் அந்த சத்துருக்களும் அவனோடு சமாதானமாக இருக்கும்படி கர்த்தர் செய்வார் என்று இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஆலய ஆராதனையில், பரிசுத்த ஆராதனையில் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னென்னா, அவருக்கு பிரியமாய் நாம் வாழணும். இன்றைக்கி நம்மை பிரியப்படுத்துகிறோம், நம்ம கூட இருக்கிறவங்களை பிரியப்படுத்துகிறோம், நம்முடைய அதிகாரிகளை பிரியப்படுத்துகிறோம், நம்முடைய பிள்ளைகளை பிரியப்படுத்துகிறோம், நம்முடைய பெற்றோரை பிரியப்படுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு ஜீவனை தந்து இந்த நாள் வரையிலும் நம்மை ஆதரித்து நம்மை நடத்துகிற, வணக்கத்திற்குரிய, ஆராதனைக்குரிய, மகிமைக்குரிய அந்த பரிசுத்த தேவனுக்கு நாம் பிரியமுள்ளவர்களாக இருக்கணும்னு பரிசுத்த வேதம் எதிர்பார்க்கிறது. அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழும்போது அநேக நேரம் நம்ம நினைக்கிற ஒரு காரியம், என்னை யாரும் தப்பாக சொல்லிடக்கூடாது, நான் கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது, சமுதாயத்தில் நல்ல பேர் எடுக்கணும், மனிதனையே நம்ம சார்ந்து பிரியப்படுத்தி தவறல்ல அப்படி தான் இருக்கணும். ஆனால் அதை விட மிக முக்கியமான காரியம் என்னென்னா, கர்த்தருக்கு நாம் பிரியமாக இருக்கணும். ஆண்டவர் இயேசுவை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவர் மனுஷருடைய தயவிலும் பெருகினார், கர்த்தருடைய கிருபையிலும் வளர்ந்தார். மனுஷரை பிரியப்படுத்துவதை விட கர்த்தரை பிரியப்படுத்துவது நல்லது. அநேக நேரத்தில் ஆண்டவருக்கு நம்ம பிரியமாக இருக்க முயற்சி செய்யும்போது சில உறவுகள் நம்மை விட்டு பிரியலாம். ஆண்டவருக்கு பிரியமாக நாம் இருக்க நாம் எத்தனம் பண்ணி அந்த வழியில் நடக்க முற்படும் போது சிலர் நமக்கு எதிர்த்து வரலாம். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம பிரியமாக எப்போதுமே வாழ நம்மை ஒப்பு கொடுத்தா நம்ம எதிர்க்கிறவர்கள் கூட நம்மிடத்தில் சமாதானத்தோடு வருவார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் ஆளுகை செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். ஆராதிக்கும் போது கூட நம்ம யாரை பிரியப்படுத்த ஆராதிக்கிறோம், பாடல் பாடும்போது யாரை பிரியப்படுத்த நம்ம செய்கிறோம், நம்ம எதை செஞ்சாலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்றும் அவரை பிரியப்படுத்துமாறு நம்ம செய்யணும். நம்முடைய பேச்சு யாரை பிரியப்படுத்துது, நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய செயல்கள், பிரச்சனைகள் மத்தியில் நம்ம கையாளுகிற விதம் யாரை பிரியப்படுத்துகிறதா இருக்கிறது, ரொம்ப ரொம்ப கவனமாக நாம் வாழணும். ஆமென். ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், அவருக்கு பிரியமாக நாம் வாழ்ந்தா நம்முடைய வாழ்க்கையை அவர் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர் 12:2 சொல்லுகிறது,
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், மனிதர்களைப் போல, சக மனிதர்களைப் போல, உலக மனிதர்களைப் போல அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அவங்களைப் போல நீங்கள் வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த வார்த்தைகளை நன்கு கவனிக்க நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவருடைய நன்மையும் அவருக்கு பிரியமுமான அவருடைய பரிபூரண சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும். ஆமே. இப்போ நாம விரும்புகிற ஒரு வழி இருக்குது. பைபிள் சொல்லுகிறது நீ நடக்க வேண்டிய ஒரு வழி இருக்கிறது, நமக்கு விருப்பமான நமக்கு பிரியமான ஒரு வழி இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஒரு வழி, நாம போக வேண்டிய அவருக்கு பிரியமான ஒரு வழி இருக்கிறது. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. பாருங்க, தேவனுடைய நன்மையும் அவருக்கு பிரியமான பரிபூரணமான சித்தம் இன்னதென்று நம்ம என்ன பண்ணணும்னா பகுத்தறிந்து கொள்ளணும். இது நான் போகிற வழி கர்த்தருக்கு பிரியமா, நான் செய்கிற வேலை கர்த்தருக்கு பிரியமா, நான் பேசுகிற பேச்சு கர்த்தருக்கு பிரியமா, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பிரியப்படுறாரா அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். இந்த பகல் வேளையில் இந்த வார்த்தைகளை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கிறீங்களா, இல்லை உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத நாம் நம்மளே நம்ம என்ன பண்ணணும், ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். நமக்கு தெரியும், நம்முடைய கடந்த கால வாழ்க்கை தெரியும், நிறைய தோல்விகளை கடந்து வந்திருப்பீர்கள், நிறைய வெற்றிகளை கடந்து வந்திருப்பீர்கள். இந்த வெற்றி தோல்வியில் நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்கள்? ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறும் போது உங்களுடைய மனதில் சமாதானம் இருக்கிறதா, இல்லை உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது உங்கள் மனதில் சமாதானம் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். அன்பு தேவ பிள்ளைகளே, எப்போதும் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பிரியப்படுகிறாருன்னா, என்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பிரியப்படுறாருன்னா, அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கரம் உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தானியேல் என்ற ஒரு மனிதனை நமக்கு தெரியும். தானியேல் 9:23 வசனத்தில் அந்த தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். இந்த வார்த்தையை நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லணும், உங்க பேரை சொல்லி சொல்லணும். ஆமென். மகனே மகளே, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன். தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு அடிமையாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட போதும் அங்கு ராஜாவுடைய போஜனம் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று ஒரு தீர்மானம் பண்ணினதை தானியேல் 1:10 வாசிக்கிறோம். நல்ல கவனிங்க, தானியேல் நினைத்திருந்தால் அந்த அரண்மனையில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட உணவு பதார்த்தங்கள், திராட்சை ரசம் எல்லாமே அவனை அறிந்து இருக்க முடியும். யாருமே அதை தட பண்ண முடியாது. அவனுக்கு கொடுக்கப்பட்டதை அவன் சாப்பிட்டுருக்க முடியும், அவனுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணுறாரு, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் தேவனுடைய மனுஷன், நான் இதை செய்யக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் வேலை பார்க்குற இடம் இருக்கட்டும், நீங்கள் தொழில் செய்கிற இடம் இருக்கட்டும், உங்களுடைய சுற்றிலும் இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி தான் நாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கவனிக்கணும் பாருங்க, அந்த இடத்துல அப்படி இல்லைன்னா முடியாது பிரதர். பிரதர் நான் சொல்கிறேன், அந்த இடம் உங்களுக்கு வேண்டாங்கிறேன். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையில்லைங்கிறேன். அந்த இடத்துல இருந்தால் நம்முடைய பரிசுத்தம் தீட்டுப்படுது, கெட்டு போகுது, நம்முடைய ஆண்டவருக்கு பிரியமில்லாததான் வாழ முடியும்னா அந்த இடம் வேண்டாம். இன்னைக்கு அநேகரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ வெளியே வந்துருங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை காம்ப்ரமைஸ் பண்றது இல்லை. அதான் வாசிக்கும் போது உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிறது இல்லை. உலகத்தோடு நீங்க ஒத்த வேஷம் தரிச்சா கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்காக ஜனங்கள் சத்தம் போடுறாங்க, அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும்னு பிலாத்துவுக்கு முன்பதாக. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, பிலாத்து மனுஷரை பிரியப்படுத்த, ஜனங்களை பிரியப்படுத்த மனதாயிருந்து இயேசுவையோ சிலுவையில் அறைந்தான். கவனிக்கிறீங்களே வார்த்தைகளை? நாம ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாம மனுஷனை பிரியப்படுத்த எங்கெல்லாம் நிற்கிறோமோ அந்த இடத்துல நம்ம கர்த்தரை சிலுவையில் அறைகிறோம். ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்தவர்கள்,
அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள், சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டு கிருபையாய் ரட்சிக்கப்பட்டவர்கள், நம்ம மறுபடியும் ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே நம்ம சாட்சியாக நிற்கணும், கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கணும். தானியேல் நினைச்சிருந்த அந்த உலகத்தோடு எல்லாரும் சாப்பிட்டது போல சாப்பிட்டுருக்கலாம், ஆனால் இந்த தானியேல் என்ற மனிதன் அந்த இடத்துல கர்த்தருக்கு சாட்சியாய் நின்றான். தானியேலும் அவனோடு கூட இருந்த அந்த மூன்று வாலிபர்களும் ஒரு பொருத்தனை பண்ணுறாங்க, ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க, ராஜாவுடைய போஜனம் எங்களை தீட்டுப்படுத்தல் ஆகாது. ஏன்னா இந்த சரீரம் கர்த்தர் தங்குகிற சரீரம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், நீங்கள் வாழுகிற தெருக்களாக இருந்தாலும், உங்களுடைய கிராமங்களாக இருந்தாலும், மற்றவங்க செய்கிற மாதிரியெல்லாம் செய்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கலை. பரிசுத்தம்னு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, வேறு பிரித்தெடுத்தல், பிரித்தெடுத்தல் என்ற அர்த்தம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். கவனிக்கிறீங்களா அன்பு சகோதரர்களே, அன்பு சகோதரிகளை கவனிக்கிறீங்களா? நானும் நீங்களும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்போ உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட நாம குடும்பத்திலையும் சபையிலையும் ஒரு வேஷம் போட்டுட்டு வெளியே போகும்போது ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை செஞ்சா நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். அவரை பிரியப்படுத்த முடியாம அவரை துக்கப்படுத்தினா நம்ம சமாதானமா வாழ முடியாது, நம்ம சந்தோஷமா வாழ முடியாது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எந்த கணமாகிலும், எந்த நேரத்தில் ஆகிலும், எந்த சிச்சுவேஷன் ஆகிலும், நம்முடைய வாயின் வார்த்தையினால், நம்முடைய சிந்தைகளினால கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாக மாறணும். ஆமென். ஆண்டவர் வசனம் சொல்லுகிறதல்லவா, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாம என்னுடைய வசனத்தை நீ கை கொண்டபடியால் நான் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்கிறோம் பிரதர், சத்தியத்தில் நிலைநிற்கவும் முடியலை, ஆனாலும் அப்படிப்பட்ட அநேக இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. உங்களை கர்த்தர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார், உங்களுக்காக நிச்சயம் திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டு ஆண்டவர்கிட்ட நன்மை எதிர்பார்க்கறது நியாயமாக யோசிச்சு பாருங்க. இந்த ஆராதனையில் பங்கு பெற, அவரை ஆராதிக்க, அவருடைய இரத்தத்தால் கழுவுனது எவ்வளோ பெரிய பாக்கியம், நம்மை பிரித்தெடுத்தது எவ்வளவு பெரிய பாக்கி. அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்க என்ன காரியம், எனக்கு பிரியமா இருக்கணும். சமாரியா ஸ்திரீ இடத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்னை ஆராதிக்கிற பிள்ளைகள், பிதாவை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பிதா விரும்புகிறார். புரியுதா நான் சொல்றது? நம்ம கர்த்தர் ஆராதிக்கிறோம், நாம எப்படி இருக்கணும்ங்கிறத கர்த்தர் விரும்புகிறார். நம்ம இப்படிதான் இருக்கணும், எப்படி வேண்டும் என்றாலும் வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அதனால உங்களுக்கு உபத்திரவம் வந்தாலும் கர்த்தர் உங்களை நேசிக்கிற அந்த உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். நல்லா கவனிங்க, தானியேல் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன், ஆனா அங்க கூட இருந்தவங்களுக்கு அவன் பிரியமானவனா இல்லை. அதான் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கர்த்தருக்கு பிரியமா வாழும் போது மற்ற ஜனங்கள் உங்களை பிரியமா, உங்க மேல பிரியமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. தானியேலுக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமான தானியேல், ராஜாவின் போஜனத்தால் தீட்டுப்படுத்தாத தானியேல், ராஜாவுக்கு உண்மையா இருந்த தானியேல், அவனுடைய கடமைகளை சரியா செஞ்ச தானியேல், அவனுக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்கிறார்கள். என்ன செய்யறாங்க தெரியுமா? அவனுடைய தேவனை குறித்த காரியத்தில் தான் அவனை குற்றப்படுத்த முடியும் என்று சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவனுக்கு விரோதமாக ஒரு சட்டத்தை போடுறாங்க. ராஜாவை தவிர வேற யாரையாவது சேவிச்சா என்ன பண்ணணும்? சிங்கக்கபி. நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு பிரியமாய் நாம வாழ முற்படும் போது உலகம் நமக்கு தருகிற பரிசு சிங்கக்கபியா இருக்கலாம். கடினமா இருக்குல்ல கேட்கறதுக்கு, இதுக்கு நாங்க அப்படியே இருந்துடலாம பிரதர். நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, ஒரே நேரத்தில் உலகத்துக்கும் மனுஷனுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாதுன்னு கர்த்தர் சொல்லிட்டார். புரியுதா நான் சொல்றது? கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்தா சில நேரத்தில் உலகம் நம்மை வெறுக்கத்தான் செய்யும், மனிதர்கள் நம்மை வெறுக்கத்தான் செய்வார்கள். அல்லேலூயா, நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு பிரியமா இருந்த தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு என்ன தெரியுமா? சிங்கக்கபி.
இப்போ நீங்க கர்த்தருக்கு விருப்பமா நீங்க பிரியமா இருக்கும்போது உங்களுக்கும் சில உலகம் சில பரிசு கொடுக்கலாம். அது வேதனையா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், நெருக்கமா இருக்கலாம். தாவீதை குறித்து பைபிள் சொல்லுகிறது, தாவீது எப்படிப்பட்டவன் தெரியுமா? கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். எப்படி பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்க, என் இருதயத்திற்கு ஏற்றவன் தாவீது, எனக்கு மிகவும் பிரியமானவன். இந்த வார்த்தைகளை நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லணும், நாம் முயற்சி செய்யணும், அவருடைய கிருபையினால முயற்சி செய்யணும். ஆமென். இதை விட பெரிய ஒரு அப்ரிசியேஷன் எங்கே இருக்க முடியும் சொல்லுங்க? மனுஷன் நம்மளை அப்ரிசியேட் பண்ண தேவையில்லை, மனுஷன் நம்மளை கனப்படுத்த தேவையில்லை. என் பிள்ளை எனக்கு பிரியமானவன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னால் நமக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேலுக்கு சிங்கக்கபி வச்சிருச்சு, வைக்கப்பட்டது சிங்கக்கபிக்கு உள்ள போட்டுட்டாங்க. எப்படி? தானியேல தூக்கி சிங்கக்கபிக்குள்ள போட்டுட்டாங்க. தானியேல் வருத்தப்படவே இல்லை. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு உபத்திரவம் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா கர்த்தர் நிச்சயம் உங்களை காப்பாற்றுவார், கர்த்தர் நிச்சயம் உங்களை தப்புவிப்பார். ஆமென். உங்க கூட கர்த்தர் இருப்பார், உங்கள் சார்பில் இருப்பார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதைத்தான் பார்த்தோம் பாருங்க. உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா உங்களுடைய சத்துருக்கள் கூட உங்களோடு சமாதானம் பண்ணும்படி கர்த்தர் செய்வாராம். இங்க தானியேல் சிங்கக்கபியில தூக்கி போட்டுட்டாங்க. தானியேல் வாசிங்க, 6:22 வாசிங்க பார்க்கலாம். தானியேல் 26:22, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக பாருங்க, நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்தது இல்லை என்றான். தானியேலுடைய சாட்சியை பார்த்தீர்களா? தேவனுக்கு பிரியமானவன். சிங்கங்களின் வாய்க்கு என்னை தப்புவித்தார், சும்மா இல்லை. நான் கர்த்தருக்கு பிரியமானவன், நான் அவருக்கு முன்பதாக குற்றமற்றவனாக காணப்பட்டேன். ராஜாவுக்கு, ராஜாவாகிய உமக்கும் நான் நீதி கேடு செய்தது இல்லை. நான் உம்முடைய அதிகாரத்திற்கு உட்பட்டிருக்கிறேன், நீர் சொன்ன வேலைகளை எல்லாம் செய்கிறேன், நீர் எனக்கு தந்த பொறுப்பிலே உண்மையா இருக்கிறேன். அதே நேரத்தில் நான் கர்த்தருடைய சமூகத்திலும் குற்றமற்றவனா இருக்கிறேன். இந்த சாட்சிய நாம ஒவ்வொருவரும் சொல்ல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். கர்ச்சிக்கிற சிங்கம் போல சத்துரு எவனை விழுங்கலாமோ என்று இந்த நாட்களில் சுற்றி வகை தேடி சுற்றி திரிகிறான் அல்லவா? அவருடைய வாயிலிருந்து நாம தப்பணும்னா, கர்த்தர் நம்மளை காப்பாற்றணும்னா அவருக்கு முன்பதாக குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. ஆமென். யோபுவை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், தீமையை விட்டு விலகுகிறவன். வேதத்தில் வெகு சிலரைத்தான் படிக்க முடியும் ஆண்டவரே சாட்சி கொடுக்கிற அனுபவம். மோசே, யோபு, இப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம வாசிக்கிறோம். அந்த பட்டியலில் நாமும் வரணும். ஆமென் சொல்லுங்க. மனுஷனுடைய சாட்சி பொய்யா இருக்கும், மனுஷனுடைய சாட்சி முகதூஷணமா இருக்கும், மனுஷனுடைய சாட்சி நம்ம முகத்துல முகஸ்துதியா இருக்கும், நம்மளை புகழ்ந்துட்டு வெளியே பகைப்போம். கர்த்தருடைய சாட்சி உண்மையா இருக்கும். இயேசு சொன்னார், நான் சொல்லுகிற சாட்சி உண்மையான சாட்சி, பிதா என்னில் இருக்கிறார், நான் உண்மையை பேசுகிறேன். அந்த உண்மையை பேசுகிற கர்த்தருடைய வாயிலிருந்து வரணும், இவன் எனக்கு பிரியமானவன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் டிஃபிகல்ட் சிச்சுவேஷனில் போனாலும் நிச்சயம் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை விடுவிப்பார், கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை பகைத்தவர்களை இவர் ராஜா தானியலை வெளியே கொண்டு வந்துட்டு, ராஜாவுக்கு தானியலுக்கு விரோதமாக யாரெல்லாம் சூழ்ச்சி செஞ்சாங்களோ அவனையும் அவங்க குடும்பத்தையும் சிங்கக்கபியில் போடும்போது சிங்கம், பைபிள் சொல்லுகிறது, சிங்கம் மேலே வந்து அதை பீரிட்டு போட்டது, சாப்பிட்டுருச்சு. அங்கே என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்க, அதே சிங்கம்தான். ஒரு நைட்டு ஃபுல்லாக தானியேல் கூட இருந்தார். ஆமே,
சிங்கங்களின் வாய் கட்டப்பட்டது. யாருக்காக? கர்த்தருக்கு பிரியமான மனிதனுக்காக. உங்களையும் கர்த்தர் காப்பாற்றுவார், உங்களையும் கர்த்தர் தப்புவிப்பார், உங்களையும் விடுவிப்பார். ஆண்டவருக்கு பிரியமாயிருக்க முற்படுங்கள். மனிதனை பிரியப்படுத்தாதிருங்கள். மனிதனை பிரியப்படுத்தி பிரயோஜனமே இல்லை. உலகத்தில் நல்லவன்னு சொல்லுவாங்க. கர்த்தரை பிரியப்படுத்த முற்படுங்கள், அவருக்கு சாட்சியாருங்க. அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து பைபிள் சொல்லுகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். தானியேல் 3:17 பாருங்க. அவர் எரிகிற அக்கினிக்கு, அக்கினி சூளைக்கும், ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி எங்களை விடுவிப்பார். கர்த்தருக்கு பிரியமான மனிதனை கர்த்தர் விடுவிப்பார், பாதுகாப்பார். இந்த காலை வேளையில தேவ பிள்ளைகளே, நீங்கள் சோர்வின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில நீங்க உழண்டு பிரச்சனைகள் நடுவில் இருக்கிறீங்களா? உங்களை கர்த்தர் நிச்சயம் விடுவிப்பார். கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் போது அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எரிகிற அக்னி சூளைக்குள்ளாக போட்டாங்க. என்ன ஆயிடுச்சு? 7 மடங்கு அதிகமா சூடு பண்ணினாங்க. 4வது ஒரு நபர் என்று ராஜா சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமானவர்கள் எரிகிற அக்கினி போன்ற சோதனைக்குள்ள போகும்போது கர்த்தர் உங்களை தனியா அனுமதிக்கிறது இல்லை. உங்க கூட கர்த்தர் இருப்பார். ஆமே. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நல்ல கரம் உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அக்கினி போன்ற சோதனையிலும் அக்கினி ஜுவாலை உங்கள் பேரில் பற்றாது. அது வாக்கு தத்துவம், கிருபை நிறைந்த வாக்கு தத்துவம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நாம் அவருக்கு பிரியமா இருக்கும் போது, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சும்மா இடைவிடாம பாட்டு பாடிட்டு இருப்போம்னு இல்லை, இடைவிடாமல் நான் கர்த்தரை பிரியப்படுத்தி கொண்டே இருப்பேன். அதுதான் ஆராதனை. ஆமே. நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், எப்போது நான் அவரை பிரியப்படுத்துவேன், அந்தரங்க வாழ்க்கையில பிரியப்படுத்துவேன், மனிதரிடத்துல பேசும்போது கர்த்தரை பிரியப்படுத்துவேன், என்னுடைய எல்லா நிலைகளிலும் ஆண்டவரை என்னுடைய வாயின் வார்த்தைகளினால, என்னுடைய சிந்தைகளினால, நான் இடைவிடாமல் அவரை ஆராதிக்கிறதுனால என் தேவன் உரிமை பாராட்டுறாங்க. எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் நல்லவர் மாத்திரம் இல்ல, அவர் வல்லவர். ஒரு ராஜா அவர் நினைச்சிருந்த அக்னி சூளையிலிருந்து இந்த 3 வாலிபர்களையும் விடுவிச்சிருக்கலாம், ஏற்கனவே போடாமலே விடுவிச்சிருக்கலாம். ஆனா நாம் ஆராதிக்கிற ராஜா எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த உலக ராஜாக்கள் அக்னி சூளையில போட்டாலும் அதற்குள் வந்து நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவர். இந்த உலக ராஜாக்களிலும் வல்லமையானவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். உலக அதிகாரங்களை பிரியப்படுத்துகிறீர்களா, கர்த்தரை பிரியப்படுத்துகிறீர்களா? அல்லேலூயா. உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள், நிதானித்து பாருங்கள். கர்த்துடைய பிள்ளைகளே, உபாகமம் 33:12 சொல்லுகிறது, பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான், அவனை என்னாலும் அவர் காப்பாற்றுவார், அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பான் என்றார். பிரியமான ஒரு மனுஷனுடைய எல்லைகளில் கர்த்தர் வாசமாயிருப்பார். பிரியமான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை காப்பாற்றுவார். ஆமென். விடுவிப்பார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமே. 2வது பாருங்க. 1வது, கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார் பிரியமா இருந்தால். 2வது, நம்முடைய ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார். வேதம் சொல்லுகிறது, தானியேல் 9:23 வாசிக்கிறோம், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன், இப்போதும் சொல்லுகிற வார்த்தை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். நல்ல கவனிங்க. தானியேல் கர்த்தருக்கு பிரியமா இருந்ததுனால கர்த்தர் கொடுக்கிற ரிவார்டை பாருங்க. அவனை கர்த்தர் விடுவித்தது மாத்திரம் இல்ல, அவன் ஜெபிக்க முழங்கால் படியிடும் போதே கட்டளை எங்க வெளிப்படுது? பரலோகத்தில் வெளிப்படுது.
அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்போது நம்முடைய ஜபங்களை கர்த்தர் கேட்கிறார். இன்றைக்கு நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது, கர்த்தருக்கு முன்பதாக நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோம். மனுஷனுக்கு நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, மனுஷன் கூட நம்மளை கம்பேர் பண்ணவே கூடாது. நம்மளை உருவாக்கினது கர்த்தர், தேவ சாயலாக நம்மை மாற்றி இருக்கிறார். அதை தான் ஒப்பிட்டு பார்க்கணும். நான் கர்த்தரோடு என்னை ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் எப்போ எந்த நிலையில் இருக்கிறேன். குறை உள்ளவர்களாக இருந்தால் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமாக வாழணும் ஆண்டவரே. அல்லேலூயா. தாவீது சொல்றார் பாருங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார சொல்லித்தாங்க ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய நிலையில நம்ம கர்த்தரை பிரியப்படுத்த தெரியல, தவறிடுறோம். அப்ப இந்த ஜபத்தை பண்ணலாமே, தாவீது சொன்னது போல, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு சொல்லித்தாரும். உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செவ்வையான பாதையில நடத்தட்டும். நடத்துவார் ஆண்டவரே, நிச்சயம் நடத்துவார். அவர் நமக்கு உதவி செய்வார். ஏன்னா நாம பலவீனம் உள்ளவர்கள், வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே செவ்வையான பாதையில நடத்துங்க ஆண்டவரே. அப்படி மாறும்போது பாருங்க, தானியேலை போல அவன் ஜபிக்கும் போதே கட்டளை வெளிப்படுகிறது, பரலோகம் திறக்கிறது, தேவ தூதன் வருகிறான். இவ்வளவு மகிமையான அனுபவம் பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை எங்கிறது சும்மா பேச்சில் கேட்டுட்டு போறது இல்லை, அனுபவிக்கிற வாழ்க்கை. ஆமே அல்லேலூயா. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா? மதியான வேளையில் அம்மாண்டி விலை பக்கத்தில் அப்படியே போகும்போது பிரியாணி கடையில இருந்து நல்ல வாசம் வரும். அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு நல்ல பிரியாணின்னு சொல்லிட்டு போறது நல்லதா? சொல்லிட்டு போனா என்ன இருக்கும்? ஸ்மெல் மட்டும்தான் இருக்கும். ஆனா கடையில போய் வாங்கி சாப்பிடும் போது அது சுவை தெரியும். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு சர்ச்சுக்கு வரும்போது கர்த்தர் நல்லவர், நாம ஜபிக்கும் போது கட்டளை கர்த்தர் வெளிப்படுத்துகிறான்னு சொல்லும் போது கேள்விப்பட்டு நல்லவர் நல்லவர்னு சொல்றோம். நான் என்ன சொல்றேன்னா, அனுபவிக்கணும். நீங்களும் நானும் அதை அனுபவிக்கணும். வெறும் கேட்டுட்டு போறவங்களா இல்ல. தானியேலை கர்த்தர் உயர்த்தினார், தானியேலை ஆசீர்வதித்தார், தானியேலுடைய ஜபத்தை கேட்டாருங்கிற அல்லேலூயா சொல்வது அல்ல, என்னுடைய ஜபத்தை கேட்டார். நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிறவன். இதுதான் வாழ்க்கை மாற்றம், டிரான்ஸ்பர்மேஷன், லைஃப்ல ஒரு சேஞ்ச் இப்படிதான் வரணும். அல்லேலூயா. தானியேல் தவறாமல் 3 முறை ஜபித்த ஒரு ஜப வீரன். அவனுக்கு விரோதமாக கட்டளை பிறந்த போதும் பைபிள் சொல்லுகிறது தன்னுடைய வழக்கத்தின்படியே. நான் என்ன சொல்றேன்னா, ஓவர் நைட்ல ஒரே நாள்ல ஆண்டவருக்கு பிரியமா நம்ம வாழ்ந்துட முடியாது, மாறிட முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை முறை அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம சேஞ்ச் ஆகணும், நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகணும். ஒரே நாள்ல முடியாது. பைபிள் சொல்லுகிற தானியேல் தன்னுடைய வழக்கத்தின்படியே 3 முறை ஜெபம் பண்ணினான். அப்போ பிராக்டிஸ்ல தான், முயற்சியில தான் நம்முடைய ஒவ்வொரு படிப்படியும் அவருக்கு பிரியமாய் வாழ நம்ம முயற்சி செய்கிறதுனால தான் பரிபூரணத்தை அடைய முடியும். ஒரு நாள் நான் பிரியமா வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எல்லாம் போதாது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் என்னுடைய வார்த்தையை கவனிக்கிறீங்க? கரம் உயர்த்துங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு படி மேலே போய்கிட்டே இருக்கணும். அவருடைய கிருபையினால் அவருடைய சமூகத்தில் நம்ம நெருங்கி கொண்டே இருக்கணும். அப்பொழுது நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படும். ஆமேன். ஆண்டவருக்கு அதுதான் பிரியம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அல்ல நானே உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்கு தெரிந்து கொண்டேன் தெரியுமா? எதற்காக உங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன் தெரியுமா? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கவும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுவது எதுவோ அதை நாங்கள் உங்களுக்கு தருவோம் தான் நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த கனி எப்படி கொடுக்க முடியும்? அவரோடு வாழ்ந்தாதான் கனி கொடுக்க முடியும். அவரோட நெருங்க நெருங்க தான் நம்ம அவருக்கு பிரியமா வாழ முடியும். அல்லேலூயா. ஆண்டவரோடு உள்ள உறவு அது பலப்படணும். ஹாலேலூயா. நம்முடைய ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் தருவார், பதில் தருவார். 18:6 சொல்லுகிறது பாருங்கள், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு. கர்த்தருக்கு பிரியமான தாவீது சொல்றார் பாருங்க, நான் நெருக்கப்பட்டேன், நான் வியாகுலப்பட்டேன், நான் ஒடுக்கப்பட்டேன், நான் கைவிடப்பட்டேன்,
அப்பொழுது என் நெருக்கத்தில் இருந்து என் பிரச்சனையிலிருந்து அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நீங்களும் ஆபத்து நேரத்தில் பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் ஜபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்கணும்னா நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். அன்பு சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, ஆண்டவருக்கு பிரியமாய் நீங்கள் வாழும்போது நிச்சயம் சொல்லுகிறேன், உங்களுடைய ஜபங்களை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. தானியேலுக்கு மட்டுமல்ல, நானும் நீங்களும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்போது நிச்சயம் நம்முடைய ஜபங்களை கர்த்தர் கேட்பார். ஆமென். பரலோகத்தை அசைக்கிற ஜப வீரர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆமென். நமக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கு, நான் ஜபிச்சா அது நடக்கணும், நான் ஜபிச்சா இப்படி இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமா நம்ம வாழும்போது தானியேலுக்கு செய்தவர் நமக்கு செய்வார். ஆமென் சொல்லுங்க. கடைசியில பாருங்க, பிரியமான மனுஷனுக்கு என்ன நடக்குது. தானியேல் 6:28 சொல்லுகிறது, தரிவியின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் எப்படி இருந்தது, ஜெயமா இருந்தது. கர்த்தருக்கு பிரியமானவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான், கர்த்தருக்கு பிரியமான மனிதன் சமூகத்தில் ஜெயிப்பான், கர்த்தருக்கு பிரியமான மனிதன் பாவத்தை ஜெயிப்பான், கர்த்தருக்கு பிரியமான மனிதன் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழுவான். அல்லேலூயா. ராஜாக்கள் மாறி 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 வந்தாங்க, ஆனால் தானியேலுடைய காரியம் எல்லா ராஜாக்களுடைய காலத்திலும் ஜெயமா இருந்தது. தேசத்தில் ஒரு அடிமை, பாபிலோன்ல ஒரு அடிமையாக கொண்டு செல்லப்பட்டவன், அந்த இடத்துல அவங்களுக்கு ஒத்து போகாம, அந்த மனிதர்களுக்கு ஒத்த வேஷம் தெரியாம, தன்னை கர்த்தருடைய சமூகத்தில் பிரியமாய் காத்து கொண்டதுனால அவன் வாழ்க்கையில் வந்த நன்மையை பாருங்க. கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறார், கர்த்தருடைய ஜபங்களை கேட்கிறார், பரலோகம் திறக்கப்படுகிறது, அந்த தேசத்தில் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருக்கிறது. பைபிள் சொல்லுகிறது, அவன் இள வயதில் செய்து கொண்ட அந்த அர்ப்பணிப்புல அவன் முதிர் வயது வரையிலும் அதை விடாதிருந்தான். இன்னைக்கு நம்ம ஆரம்பத்தில் சில அர்ப்பணிப்பு செய்கிறோம், ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தெல்லாம் செய்ய மாட்டோம்னு சொல்கிறோம், ஆனால் போக போக வாழ்க்கை மாற மாற படிப்படியாக லூஸ் பண்ணிடுறோம். தானியேல் அப்படி அல்ல, இள வயதில் அவன் சிறு வயதில் கொண்ட அந்த தீர்மானத்தில் கடைசி வரையிலும் உறுதியாக இருந்தான். பைபிள் பதிவு செய்கிறவனுடைய காரியம் தேசத்தில் ஜெயமாக இருந்தது. ஹாலேலூயா. தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தால் நம்முடைய காரியம் தேசத்தில் ஜெயமாக இருக்கும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதனை பிரியப்படுத்த அல்ல, கர்த்தரை பிரியப்படுத்த கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹாலேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்மளை நாமளே நிதானித்து கொள்ளணும். இன்னைக்கு நிறைய வீழ்ச்சிகள், தோல்விகள், அவமானங்கள், நெருக்கங்கள், தொடர் தோல்விகள், கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பாருங்க. உங்கள் லைஃப் ஆண்டுடைய கையில் கொடுங்க, நிச்சயம் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஜெயமாய் வாழ வைப்பார். நீங்கள் இனி செய்கிற காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். ஆமென். உங்களை ஜெயிக்க வைப்பார், தோல்விகள் மாறும். ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க, ஆண்டவரே இது நாள் வரையிலும் ஒருவேளை என்னுடைய வழியில் நான் போயிருக்கலாம், எனக்கு பிரியமானதை செஞ்சிருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்கிறேன்ப்பா, உமக்கு பிரியமானதை செய்ய என்னை ஒப்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் அர்ப்பணிக்க முடியும், எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்தில் உங்களுக்கு கொடுக்க முடியும். தானியேல் தன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தாமல் காத்து கொண்டான். இன்னைக்கு நம்மளை தீட்டுப்படுத்துகிற நிறைய காரியம் உலகத்தில் இருக்குது. மனுஷனை தீட்டுப்படுத்துற, மனுஷனை பிரியப்படுத்துறதுனால, நம்ம சரீரத்தை நாம் பிரியப்படுத்துறதுனால நிறைய காரியங்களில் நாம் தீட்டுப்படுகிறோம். உலக வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேல் சொல்லுகிறார் பாருங்க, நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருந்தேன். இந்த சாட்சியை நம்முடைய சபை மக்கள் எல்லாரும் சொல்ல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போகிறோம். எல்லாரும் அப்படி எழுமி நிற்கலாமா? ஹாலேலூயா. தானியேலுக்கு செய்தவர் நமக்கு செய்வார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். பஞ்ச காலத்தில் ஈசாக்குக்கு ஒரு சத்தம் வருகிறது,
ஈசாக்கு ஒரு சத்தம் வருகிறது, ஈசாக்கே நான் சொல்றபடி நீ இங்கே இரு, வேற எங்கேயும் போகாத. அங்கிருந்தவர்கள் ஈசாக்கை பகைத்தவர்கள், ஈசாக்கு விரோதமாக நின்றவர்கள் தான். ஆனா கர்த்தரை பிரியப்படுத்த கர்த்தருடைய வழியில ஈசாக்கு நின்றான். வேதம் சொல்லுகிறது அந்த பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான். அதே வருஷத்துல 100 மடங்கு பலனை ஈசாக்கு பெற்றுக்கொண்டான். ஒருவேளை அவன் மனுஷீகத்துல ஒரு முடிவு எடுத்திருந்தா, இங்க எல்லாம் என்ன எங்க வாழ விடுவாங்க, இங்க எல்லாம் என்ன எங்க நிக்க வைப்பாங்க, என் மேல பொறாம பிடிச்ச குடும்பமாச்சே, பொறாம பிடிச்ச மனுஷங்க ஆச்சே. அப்படிதான் இன்னைக்கு அநேக நேரத்துல நாம கர்த்தருக்கு விருப்பம் இல்லாம நம்மள ஒரு நமக்கு விரோதமா ஒரு பகை வந்தோடன அந்த இடத்துல இருந்து ஸ்கிப் ஆகி ஓடிடுறோம். ஈசாக்கு தொடர்ந்து அந்த தேசத்துல முயற்சி செய்து கொண்டே இருந்தான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவனை பகைத்தவர்கள், அவனுடைய சத்துருக்கள் ஒரு நாள் அவனை தேடி வருகிறார்கள். என்ன தெரியுமா சொல்றாங்க, கர்த்தர் உம்மோடு இருக்கிறாராமே, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. இந்த வார்த்தைகளை உங்கள் சத்துருக்கள் உங்கள் அருகில் வந்து சொல்லத்தக்கதாய், கர்த்தருக்கு பிரியமாய் வாழுங்கள். அப்படியே வலதுகரம் உயர்த்தி அர்ப்பணிங்க பார்க்கல. எத்தனை பேர் அர்ப்பணிக்க விரும்புறீங்க, உமக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவரே. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். உள்ளத்திலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லுங்க, ஆண்டவரே ஒருவேளை இவ்வளவு நாள் வரையிலும் நான் உமை பிரியப்படுத்தாம சில நேரங்களில் என்ன பிரியப்படுத்துறேன், சில நேரங்களில் மனுஷனை பிரியப்படுத்துறேன். பிலாத்துவ போல ஆண்டவரே அநேக நேரத்துல என் ஃப்ரெண்ட்ஸுக்காக, என்னுடைய நண்பர்களுக்காக, என்கிட்ட பேசுறவங்களுக்காக, ஓ அவர்களுக்கு பிரியப்படுத்த என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அநேக சூழலை உண்மை நான் மறுதளித்து போனேன். என்ன மன்னிங்கப்பா, எத்தனை பேர் கதற முடியும். உங்க இருதயத்தை கத்தர் பார்க்கிறார் சகோதரனே, சகோதரி உங்களுடைய இருதயத்தை கத்தர் பார்க்கிறார். உன் குடும்ப வாழ்க்கையில ஏன் ஜெயம் இல்லை, உடைய குடும்ப வாழ்க்கையில ஏன் வெற்றி இல்லை, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அம்மா காத்தா நாபம், ஏன் உங்களுடைய ஜபங்கள் கேட்கப்படவில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க, இருதயத்திலிருந்து வார்த்தைகளை சொல்லி ஜபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு சொல்லி தாங்கப்பா, உமக்கு பிரியமாய் வாழ எனக்கு சொல்லி தாங்கப்பா. Hallelujah. Thank you appa. Hallelujah. Umakku piriyamanadai seiya enakku kattu tharum deivame. Umakku piriyamanadai seiya enakku kattu tharum deivame. நீரே என் தேவன், பாடுங்க. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் சுவையான வழியிலே நடத்த வேண்டுமே, சுவையான வழியிலே நடத்த வேண்டுமே. ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாள நடத்துங்கப்பா. மேக ஸ்தம்பமே பிரியமான வழியில நடத்துங்க, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. துணையாளரே உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா. தானியேல் உயர்த்தி ஜெபித்தது போல உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா. வறண்ட நிலம் தவிப்பது போல் சத்தமாய், வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா.
ஆண்டவரே உமக்கு பிரியமானது செய்யணுமே. எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே எனது ஏக்கமே எனது பிரியமே சொல்லுங்க. எனது பாசமே எனது ஆசையே உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. நல்லா பாடுங்க. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே உம்மையே உம்மையே நம்பி உள்ளேன். உண்மையாய் உம்மையே நம்பி உள்ளே நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. ஆண்டவரே உண்மையா கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றீங்கப்பா. அன்பின் சிகரமே ஆருயிரே அனைக்கும் தெய்வமே ஆறுதலே. அன்பின் சிகரமே ஆருயிரே அனைக்கும் தெய்வமே ஆறுதலே. எல்லாரும் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நீர் விரும்பும் உம்முடைய பாதைகளை ஒவ்வொரு நாள் எனக்கு காட்டுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க பார்க்கலாம். நான் என்னுடைய விருப்பத்தின்படி நான் நடக்க கூடாது, உமக்கு பிரியமானதை நான் செய்யணும். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? ஆண்டவர் உம்முடைய ஆலோசனையின்படி நடப்பேன், உமக்கு பிரியமானதை நான் செய்வேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வுகள் மாறுகிறதாக, இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக, மாறுவதாக. ஆமே ஆமே. சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்கிற எங்கள் தெய்வம், எங்களுடைய பிள்ளைகளையும் காப்பாற்றுகிறதற்காய் நன்றி, நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிறதற்காய் நன்றி. தானியேல் ஜெபித்த போது கட்டளை வெளிப்பட்டது போல எங்கள் ஜனங்கள் ஜெபிக்கும் போதே கட்டளை வெளிப்படுவதாக, எங்கள் ஜனங்கள் ஜெபிக்கும் போதே அற்புதங்கள் நடப்பதாக. எங்களுடைய ஜெபங்கள் எங்களுடைய ஜனங்களுடைய ஜெபங்களுக்கு பரலோகம் ஆண்டவரே செவி சாய்ப்பதாக. தானியேலுடைய காரியம் தேசத்தில் ஜெயமாயிருந்தது போல எங்கள் விசுவாச குடும்பங்களுடைய வாழ்க்கைகள் ஜெயமாயிருக்கட்டும் ஆண்டவரே. அநேகருக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உண்மையிலேயே இந்த இடத்துல ஆண்டவருக்கு பிரியமாய் நான் வாழுவேன் என்று ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது போல உங்களுடைய காரியம் ஜெயமாய் இருக்கும், உங்களுடைய படிப்பு ஜெயமாய் இருக்கும், உங்களுடைய வேலை ஜெயமாய் இருக்கும், உங்களுடைய தொழில் ஜெயமாய் இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை ஜெயமா இருக்கும், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் ஜெயமா இருக்கும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவர் மேலையும் ஒவ்வொருவர் மேலையும் பரிசுத்தாவியின் வல்லமை இறங்குவதாக. தேங்க்யூ அப்பா, வார்த்தைக்கு செவி கொடுத்து உமக்கு பிரியமாய் வாழ அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவித்து அவருடைய ஜபங்களை கேட்டு ஜெயத்தை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த எல்லா ஜனங்களையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய சமாதானத்தினால நடத்தும் அனுப்பும், உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டுடைய நன்மை செய்கிற கரம் கூட இருக்கட்டும், தயவுள்ள கரம் மேன்மைப்படுத்தட்டும், அரவணைக்கிற பாதுகாக்கிற கரம் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். எல்லா ஆசீர்வாதங்களினால் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பி நடத்தும். இந்த ஆராதனையிலே வெளிப்பட்ட எல்லா மகிமையும் துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. எங்களை ஆளுகை செய்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் பாதுகாப்பு சமாதானம்
நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாள் மறவாது. ஆமென்.